Hi friends, happy morning. Welcome to Maddie Lifestyle. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து டெம்பிள் விசிட்டை பற்றின வீடியோ தான் போட போகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் நான் வந்து சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணேன் சித்தூர் ரூட்டில். அப்போ வந்து 1150 இயர்ஸ் ஓல்டு சிவன் டெம்பிள் பார்த்தேன். ஸோ அந்த டெம்பிளை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். விருப்பாக்கீஸ்வரர் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து மூலஸ்தானத்தில் வந்து சிவன் இருக்கார். 1150 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். ஹைவேஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குது இந்த டெம்பிள். இப்போ தான் ரெனிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. என்ட்ரானோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கார். அதுக்கு பேக் சைடே குளம் இருக்குது. அந்த குளமும் சிவன் போலவே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது கோவில். நல்லா நீட் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த குளத்தை பற்றி தான் நான் சொன்னேன். இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா சிவன் மாதிரியே இருக்குது. என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கோவிலோட ஓவர்வியூ. இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகும்போது சித்தூர் ரோட்டில் போகும்போது முல்பகல்ங்கிற ஊர்லேருந்து அந்த ஹைவேஸ்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த ரூட்டில் போகும்போது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரௌடு இல்லை. ஸோ நீங்கள் சீக்கிரமாக போய்ட்டு ஒரு 1/2 hour ரிட்டர்ன் ஆகிடலாம் மெயின் ரோடுக்கு. ஸோ கண்டிப்பாக போய் நீங்கள் பாருங்கள் இந்த கோவிலை. இதை இந்த கோவிலை பற்றின வரலாறு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இதில் மெயினாக என்ன இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு ஒரு கல்லிலையும் அவங்களோட சிற்பங்கள் அந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளால் நம்பவே முடியாது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள்.